வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறியியல் வந்து தொகையலான கதையை தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன பொறியியல், என்ன தொகையல் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி மத்தியானம் கேரட் பொறியியல் பண்ணேன். ஸோ அதில் வந்து இந்த ஒரு கப்பு அளவுக்கு மீதமாயிடுச்சு. இப்போதைக்கு பொறியியல் வேண்டாம் அப்படின்ட்டாங்க எல்லாம். ஏன்னா சம்மரில் எல்லாம் நிறைய தாகத்துக்கு தண்ணி குடித்து ஜூஸ் குடித்து வயிறு எப்போதுமே ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் இந்த கறி வந்து இவ்வளோ செலவழியில்லை. ஸோ இப்போ நைட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மீதமான இந்த பொரியலை வந்து நான் அப்படியே தொகையெல்லாம் மாற்றுறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் கேரட் பொரியல் ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் பண்ண பொரியல் தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7, 5 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பீஸ் இஞ்சியை தோல் நீக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா பொரியலில் வந்து உப்பு இருக்குது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் ஊற்றி அரைக்கிறதுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி அதை முதல்ல வதக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை வதக்குவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையும் 1/4 பதத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் வந்து வதங்கட்டும், இது கூட உப்பு போட்டுவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நம்ம உப்பு போடும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு, ஏன்னா கேரட்டுக்கு ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பை நம்ம நிறுத்திடலாம். இப்போ நான் வந்து கேரட் பொரியல்லையே பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு காரம் இன்னும் தூக்கலாக வேணும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவோ வரமிளகாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம பொரியலை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். இந்த பொரியலில் வந்து பாசிப்பருப்பு இருக்குது, தேங்காய் இருக்குது, அதனால நான் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வெறும் கேரட் பொரியல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா பார்ப்போம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேரட் தொகையல் ரெடி ஆகிடும். ஸோ பொதுவாக சம்மர் சீசனில் நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான், எனக்கு லீவாக இருக்கும்போது மட்டும்தான் நான் இந்த மாதிரி தேங்காய் போட்ட பொரியலெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கும்பொழுது தேங்காய் போட்ட பொரியலெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. காலம்பரை பண்ணது மத்தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மத்தியானம் பண்ணின அந்த பொரியலை இந்த இப்போ வந்து தொகையிலாக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது நியர்லி 50 ml தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இல்லை, பயத்தம்பருப்பு இருக்கிறதுனால நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. நீங்கள் பயத்தம்பருப்பு சேர்க்காமல் கேரட் பொரியல் பண்ணிருந்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு 4 டீஸ்பூன் சேர்த்து அதை வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அடுப்பில் வந்து நான் தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை பெருங்காயம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். நல்ல கமகமக்க கூடிய நல்ல சத்து நிறைஞ்ச கலர்ஃபுல்லான சட்னி ரெடி ஆயிடுச்சு, தொகையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து சட்னி தொகையல் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் வந்து பொரியல் அப்படின்னு சொன்னதுனால ரைமிங்காக இருக்கட்டும் அப்படின்னு தொகையல் அப்படின்னு வச்சுட்டேன். ஃபென்டாஸ்டிக்கான கேரட் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.